ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. முன்பாசுரமான ஒருத்தி மகனாய் பிறந்து என்பதிலே பறைதருகியாகில் என்று சரணாகதியை நாங்கள் அனுஷ்டிக்கும் வகையில் அருள் புரிய வேண்டுமென்று பிரார்த்தித்த பிற்பாடு இன்றைய பாசுரமான மாலே மணிவண்ணாவிலே இந்த சரணாகதி மூன்று அங்கிகளான தளங்களை உடையது. அதாவது சொரூப சமர்ப்பணம், பரசமர்ப்பணம், பலசமர்ப்பணம்னு இதை மூணு விதமான அது அந்த சரணாகதியான அங்கிக்கு தளங்களாக சொல்வார்கள். அத்தை எல்லாத்தையும் அடியோங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் அருள் பாலிக்க வேண்டும் என்று ஸ்ரீ ஆண்டாள் பிரார்த்திக்கும் வகையிலே அமைகிறது இன்றைய பாசுரம். துளசி புஷ்பத்தை கொண்டு எம்பெருமானை நாம் அர்ச்சிக்கிறோம். அந்த துளசியை ஏழை பண்ணும்போது மூன்று தளங்களுடன் கொண்டதாக ஏழை பண்ணணும்னு விதிச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, அதை மந்திரம் சொல்லிண்டே துளசி அமிர்த ஜென்மாசி சதாத்வம் கேசவ பிரியே கேசவார்த்தம் லுனாமித்வாம் வரதா பவசோபனேன்னு அந்த மந்திரத்தை சொல்லிண்டே அதை ஏழை பண்ணணும். இப்படி இந்த நாம் ஏழை பண்ணுறதான துளசி மூன்று தளங்களுடன் இருந்தால்தான் அது எம்பெருமானுடைய அர்ச்சனைக்கு உகந்ததாகும். இதைப்போல மூணு தளங்களுடன் கூடியதான இந்த சரணாகதியையும் நாம் அனுஷ்டிக்க வேணும். ஓரிரவில் ஒழித்து வளர என்று முந்தைய பாசுரத்திலே சொரூப சமர்ப்பணத்தையும், அதாவது நம் வைஷ்ணவ சுரூபத்தை சமர்ப்பிப்பது சொல்லப்பட்டது. நாம் மோக்ஷமாகிற எந்த பலனை விரும்புகிறோமோ அதை பக்தியோகரமாகிற பக்தியோகம்னு சொல்கிறதான அந்த உபாயம் மட்டுமே அதை கொடுக்க வல்லது. ஆனால் அந்த பக்தியோகத்தை பண்ணுவதற்கு நாம் தகுதி படைத்தவர்கள் அல்லர். அதனாலே அந்த பக்தியோகமாகிற உபாய ஸ்தானத்திலே அந்த எம்பெருமானை நிறுத்தி அந்த மோக்ஷமாகிற பலனை தேவரீரே தந்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறோமே, அதுதான் நாம் பண்ணும் பிரபத்தி. இது முந்தைய பாசுரத்திலே உன்னை அறுத்தித்து வந்தோம் என்பதனாலே காட்டப்பட்டது. இதைத்தான் நாம் பரசமர்ப்பணம் என்று சொல்லுகிறோம். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடின்னு அந்த முதல் பாசுரத்தில் வந்ததே அது பல சமர்ப்பணம். அந்த இப்படி இந்த மூன்று விதமான சுரூப சமர்ப்பணம், பரசமர்ப்பணம், பல சமர்ப்பணம், இந்த மூணும் தான் அந்த சரணாகதியினுடைய மூன்று தளங்கள். இவ்விடம் செய்ய இப்படியாக செய்யப்படுகின்றதான இந்த சொரூப பர பலசமர்ப்பணங்களுடன் செய்யப்படுகின்ற பிரபத்திக்கு ஐந்து அங்கங்கள் உண்டு என்று நமக்கு தெரியும். அந்த ஐந்து அங்கங்களையும்
மிக விசதமாக இந்த மாலை மணிவண்ணா பாசுரத்திலே ஸ்ரீ ஆண்டாள் காட்டுகிறாள். பலத்தியாகமும் ஒரு அங்கமாவதால் நாம் அனுஷ்டிக்கும் பிரபத்தியானது ஷடாங்க நியாசம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்த ஷரணாகதியானது யாரிடம், அதாவது ஐந்து நிலைகளிலுள்ள எந்த எம்பெருமானிடம் பண்ண வேண்டும்? பரமா, வியூகமா, விபமா, அந்தர்யாமியா அல்லது அர்ச்சாமூர்த்தியான எம்பெருமான்களுக்கா அப்படின்ற கேள்வி எழுகிறது நியாயம். அதற்கு பதில் நம் பூர்வர்கள் அர்ச்சையில் மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, அதை செய்தும் காட்டியிருக்கிறார்கள். ஸ்ரீ பாஷ்யக்காரர் அர்ச்சாமூர்த்தியான ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலே தன்னுடைய வரசமர்ப்பணத்தை அனுஷ்டித்தார் என்றும், சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்திலே வரதன் திருவடிகளிலே ஷரணாகதி அனுஷ்டித்தார் என்பதும் நாம் அனைவரும் அறிந்ததே. நம் பூர்வர்கள் அனைவருமே ஷரணாகதியை அர்ச்சாமூர்த்திகளிடமே அனுஷ்டித்தவர்கள். இதனாலே அர்ச்சையின் மேன்மை ஷரணாகதிக்கு மிக உகந்தது என்பது தெள்ளத் தெளிவாக வெளிப்படையாக காட்டப்பட்டது. அர்ச்சாமூர்த்தி மட்டும்தான் நம் ஊன கண்களுக்கு காண கிடைப்பான். அதாவது பரரூபம் ரொம்ப ஒசந்தது தான் இல்லைங்களே, ஆனால் அதை நாம் முக்தனாக போன பிற்பாடு தானே அனுபவிக்க முடியும். பத்தனான இந்த தசையிலே நமக்கு அது அனுபவிக்க முடியாது, அதனால் அது நமக்கு வேண்டாம். வியூகம் அது ரொம்ப மனநசீலர்களுக்கே புறப்படக்கூடியது. அந்த பரவாசுதேவத்திலேருந்து வியூக வாசுதேவனாகி அதுக்கப்புறம் சங்கிருஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாதிகள், அப்புறம் கேசவன் தமர்கள் 12 பேர், அவாலும் நமக்கு காண கிடைக்காதவர்கள், மனசால் கூட நம்மளால் நினச்சி பார்க்க முடியாதவர்கள், அதனால் அதுவும் பிரயோஜனமில்லை. சரி, விபவாதாரங்கள் அதை எத்தனையோ மனுஷா அயோத்தியிலையும் மதுராலையும் பார்த்தாலேன்னா அந்த காலத்தில் நாம் பிறக்கலை, இல்லை பிறந்திருந்தாலும் எதாக இருந்தோம் நமக்கு தெரியாது. அதனால் இந்த சமயத்தில் அந்த எம்பெருமான்கள் காண கிடைக்காதனாலே நாம் அந்த எம்பெருமானிடத்திலே விபவத்திலே ஷரணாதி பண்ண முடியாது. அந்தர்யாமி நமக்குள்ளேயே எம்பெருமான் இருக்கான், இருந்தாலும் நமக்கு அது ஒரு நாளும் புலப்படுறதில்லை. அதனால் தெரியாத வஸ்துவை பற்றி என்னன்னு சொல்கிறது, அப்போ அதுவும் நமக்கு செய்வதற்கு தகுந்ததல்ல. இப்போ அர்ச்சாமூர்த்தியாக கோயிலில் போகிறோம், பெருமாள் சேவிக்கிறோம், அப்போ நம் கண்களுக்கு நன்றாக புலப்படுகிறான். இங்கே இந்த பூலோகத்திலே அவன் இருந்தாலும் அவனுடைய விக்கிரகம் அது சுபாஸ்ரய திவ்ய விக்கிரகம்தான், அது நம்மளுடைய பாபத்தை போக்கக்கூடிய திவ்யாஸ்ரயமான திருமேனி தான். இதை நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். மேலும் இந்த பாசுரம் 26வது பாசுரம், 26வது பாசுரம் தத்துவங்கள் 26, அதிலே 24 அச்சேதன தத்துவங்கள், ஜீவாத்ம தத்துவம் 25வது, அந்த எம்பெருமான் பரபிரம்மம் இருக்கானே அது 26வது தத்துவம். இது 26வது பாசுரம். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த 2 + 6 = 8 வரும், அது திருவஷ்டாட்சரத்தையும், அந்த 2 + 6 பிரிக்கினா 12 வரும், அது துவாசாட்சரத்தையும், அந்த 26வில் 2ங்கிறது துவயத்தை சொல்கிறது, 6ங்கிறது விஷ்ணு ஷடக்ஷரத்தை சொல்கிறதுன்னு பெரியவா சொல்வா. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் அந்த மேலே மலையில் வரதன் சன்னதி ஏறி போகிறோமே, அது 24 படிகள், அந்த படிகளிலே ஏறுபவனான ஜீவாத்மா 25வது தத்துவம், அங்கே யாரை போய் சேவிக்கிறோமோ அந்த வரதன் 26வது தத்துவம். இதுதான் இந்த பாசுரத்தி மகிமேன்னு அஸ்மதாச்சாரியன் சொல்லுவர். சௌலபியம் இந்த அர்ச்சாவதார திருமேனியிலே விஞ்சி இருப்பதனாலே
மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று பரத்துவமான எம்பெருமானின் திருவடிகள் நமக்கு நேராக இந்த அர்ச்சா திருமேனியிலே மட்டும் காண கிடைப்பதினாலே இந்த அர்ச்சாமூர்த்தியே பிரபத்திக்கு மிக பொருத்தமானது என்ற நம் பூர்வர்களின் திருவுள்ளம் ஒரு காலம் பொய்யில்லை. மாலே மணிவண்ணா, மாலே நம்மிடம் அதிகமான வியாமோகத்தை உடையவனே, அதாவது நம்மிடத்தில் எப்போதும் ஒரு வியாமோகத்தை கொண்டவன் எம்பெருமான். மணிவண்ணா, இந்த பூலகிலே மிக அழகியதான திருமேனியை பெற்ற பகவானே. இங்கே மணிவண்ணா என்பதனாலே அவனுடைய திருமேனி சௌந்தரியம் சொல்லப்படுகிறது. மார்கழி நீராடுவான், மார்கழியானது மார்கசீஷம். மார்கசீஷம்னா அது சிறந்ததான வழி அல்லது உபாயம். அந்த சிறந்த வழியான அந்த மார்கசீஷமான பிரபத்தியை நாம் அனுஷ்டிப்பது. நீராடுவான்னு சொல்கிறதுனாலே இந்த பிரபத்தி அனுஷ்டானமே சொல்லப்படுகிறது. நீராடுவது என்பது சரணாகதியே. ஆழ்வாரும் அப்பன் திருவருள் மூழ்கினல்னு அங்கே ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கிறதுனாலே இந்த எம்பெருமானுடன் நாம் அவகாகிதமாவது நீராட்டம், அது இந்த சரணாகதியினால் மட்டுமே சாத்தியம். கர்ம ஞான பக்தி பிரபத்தி என்பதிலே மிகச்சிறந்தது. இப்போது கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணணும், இது பண்ணால் எம்பெருமான அடையலாம்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் இத்த காட்டிலும் மேலே கடைசியாக பிரபத்தின்னு சொல்லிருக்கு. அந்த பிரபத்தி மார்க்கம்தான் மிகச்சிறந்தது அப்படிங்கிறது நம் ஆச்சாரியர்களுடைய ஒரு திருடமான நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா, இது இதை பண்ணுறதுக்கு, இந்த பக்தி யோகாதிகளை பண்ணுறதுக்கு நிறைய சக்தி வேணும், நம்மக்கிட்ட ஞானம் வேணும், கால விளம்பம், அது அதை பொறுத்துக்கணும். அந்த கால ரொம்ப நாள் இந்த ஜென்மத்திலையும் கிடைக்கலாம், இன்னும் நாலு ஜென்மம் கழிச்சு கூட கிடைக்கலாம், அதனால் அதை ஒத்துக்கணும். அப்புறம் அதுக்கு நிறைய சாஸ்திர வரம்புகள் இருக்குது. அவன் மறிப்பவன் பகலிலே மறிக்க வேணும், அப்புறம் அவன் சுக்லபக்ஷத்திலே மறிக்க வேணும், உத்தராயணத்திலே மறிக்க வேணும்னு இப்படி எத்தனையோ அந்திம ஸ்மிருதி வேணும். இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு சாத்தியமில்லை. அப்போது இது நம்மை போன்ற நிரக்ஷர குஷிகளுக்கு இது ஏற்றதல்ல. அதுக்காக நாம் எம்பெருமானை அடையணும்னு ஆசைப்படாது இருக்க முடியுமோ? நமக்கு மோட்சம் வேண்டான்னு சொல்ல முடியுமோ? அதனால் இந்த பிரபத்திங்கிற உபாயம் இருக்கே, அது சர்வாதிகாரமுடையது, எல்லாரும் பண்ணலாம். அந்த நரந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகும் நொந்தவரே முதலாகி நுடங்கி அனன்னியராயின்னு ரகசித்திரேசாரத்தில் அத்தி அற்புதமாக பிரபத்திக்கு அதிகாரியாருன்னு சொல்லும்போது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதனால் பிரபத்திக்கு அது எந்த ஜாத்தியாக இருந்தாலும் சரி, அவா ஸ்ரீயாக இருந்தாலும் சரி, புமானாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பிரபத்திக்கு அதிகாரிகள் தான். என்ன அந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும், அனன்யகதி, அது ஆகிஞ்சன்யத்துவம் அனன்யகதித்துவமும் வேணும். அது நம்மக்கிட்ட எப்போவுமே சுதா இருக்குது, அது புதுசாக ஒன்றும் வரணுங்கிறது இல்லை. ஏன்னா நம்மை காத்துக்கொள்ள நம்மாலே முடியாது, எம்பெருமானை தவிர வேறு காப்பாளன் நமக்கு இல்லை. இந்த ரெண்டும் எப்போதுமே இருக்கே, அதனால் புதுசாக ஒன்றும் வரணுங்கிறது இல்லையே. இந்த பிரபத்தியானது அனுஷ்டிக்க ரொம்ப ரொம்ப சுலபமானது, சுகமானதும் கூட. குறுகிய காலத்திலே அனுஷ்டிக்கக்கூடியது. பக்தியோகத்தை விட அதிகமான பலனை கொடுக்க வல்லது. இதை காரணமாக கொண்டே பக்தியோகத்தை அனுஷ்டிக்க சக்தி உடையவர்களான நம் ஆழ்வார்கள், ஆளவந்தார், பாஷிக்காரர், சுவாமி தேசிகன் முதலான மகதாச்சாரியர்கள் சரணாகதியை அனுஷ்டித்தார்களே தவிர பக்தியோகத்தை அனுஷ்டிக்கவில்லை. ஏன் இவாளுக்கெல்லாம் பாஷிக்காரர் பக்தியோகத்தை அனுஷ்டிக்க சக்தி இல்லையா? என்ன இல்லை.
சுவாமி தேசிகன்னு ஒருபடி மேலே போட்டார். அந்த ரகசிய திரேசாரத்தில் சரமஸ்லோகாதிகாரத்தில் மூண்டாலும் அரியதனில் முயல வேண்டா, முன்னமதில் ஆசைதனை விடுகை திண்மை, வேண்டாது சரணறி வேறோர் கூட்டு, வேண்டில் அயன் அத்திரம்போல் வெள்கி நிற்கும்னு அத்தியுற்பதமாக உன்னால் முடிஞ்சால் கூட, உனக்கு சக்தி இருக்குதுன்னு உனக்கு தோணுனா கூட நீ இந்த பக்தியோகம் பக்கமே போகாத, அதில் முத முதல்ல உன் ஆசையை விட்டுடு, முன்னமதில் ஆசைதனை விடுகை திண்மைன்றார். அப்படி அதை விட்டுட்டு நாம் பிரபத்தியில்தான் எழிய வேணும். இங்கே மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், மேலையார் என்பவர்கள் நம் பூர்வர்களான முன்னோர்கள், செய்வனகள் அவர்கள் மிக விரும்பி செய்கின்றதான, வேண்டுவன அதாவது கிருத்தியங்கள் கிரிசைகள், கேட்டியேல் நீ அதெல்லாம் என்னன்னு கேட்டால் நாங்கள் சொல்கிறோம். நம் மேலையார் அதாவது நம் பூர்வர்கள் பகவானிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள், அவர்களால் அனுஷ்டிக்கப்பட்ட இந்த மார்கசீஷமாகிற சரணாகதியான நோம்பிலே நாம் நீராட இறங்க வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? அதாவது ஐந்து அங்கங்கள், ஆனுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம், கோப்தித்ரோ வரணும். அதற்கு மேலே அந்த பல தியாகங்கிறதையும் ஒன்று சேர்த்துண்டு ஆறு, அதான் அது ஷடாங்க நியாசம்னு சொல்கிறா. இதில் ஆனுகூல்ய சங்கல்பங்கிறது சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட பகவானுக்கு திருவுள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றதான செயல்கள் இருக்கே, அவற்றை மட்டுமே நான் செய்வேன், எம்பெருமான் திருவுள்ள உகப்பிற்கான செயல்களை மட்டுமே நான் செய்வேன் நாம் சங்கல்பம் பண்ணிக்கிறோமே, அதுதான் ஆனுகூல்ய சங்கல்பம். பிராத்திகூல வர்ஜனம்ன்றது சாஸ்திரம் விளக்கிய செயல்களை விட்டுவிடுவது, நிஷித்த காமிய கர்மங்களை விட்டுவிடுவது. அதை விட்டால் அது எம்பெருமானுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண சின்ன கர்மாவை பண்ணால் கூட ஸ்ரீ பகவதாஜ்யா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம்னு தானே நாம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அப்போ நாம் எந்த செயலை செய்தாலும் அது ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிரீத்தியை ஏற்படுத்த வேண்டும், உண்டாக்க வேண்டும், அதுதானே நம்மளுடைய முதலான கோரிக்கையாக இருக்குது. அதனால் இந்த பிராதிகூல வர்ஜனம், வேண்டாததை விடுவது, சாஸ்திரங்களிலே விளக்கியவற்றை விடுவது, அதுதான் ரொம்ப முக்கியம். மகாவிஸ்வாசம்னு மூணாவது அங்கம், இது நம்மை ரட்சித்தே தீருவான் என்ற நம்பிக்கை. இப்போது நாம் இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே இந்த அழுக்கடைந்த ஒரு ரத்தனமாக இருக்கிறோம். ஆனால் பகவான் என்ன பண்ணுறான், இந்த அழுக்காகிற நம்மளுடைய வினையாகிற பாபத்தை அதை போக்கிட்டு நல்லா பட்டை தீட்டிவிட்டு அந்த ரத்தனம் ஜொலிக்குமப்போ அதை எடுத்து தன்னுடைய இடது மார்பிலே கௌஸ்துபமணியாக வச்சுக்கிறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதை நாம் திடமாக நம்பணும், அதான் மகாவிஸ்வாசம். அதுக்கப்புறம் நாலாவதான அங்கம் கோப்தித்வரணம்னு, இது எம்பெருமானிடத்திலே நாம் பண்ணுகின்றதான பிரார்த்தனை. உயர்ந்த இந்த புருஷார்த்தமான மோக்ஷத்திலே உனக்கு நான் கைங்கரியத்தை பண்ணுகிறேன், அதே நீ ஸ்வீகரி என்று வேண்டுவது இந்த கோப்தித்ரவரணம். இது இப்போ எதுக்காக எல்லாம் பண்ணுறோம்? மோக்ஷமாகிற புருஷார்த்தத்தை அடைவதற்கு. புருஷேன யத் அர்த்திதா தத்து புருஷார்த்தகான்னு சொல்கிறது சாஸ்திரம். இது விக்கிரக வாக்கியம். நாம் அர்த்தித்தால் அன்றி, அதாவது வேண்டி கொள்ளாமல் போனால் அவன் நமக்கு அந்த புருஷார்த்தமான மோக்ஷத்தை அளிக்க மாட்டான். ஏன்னா மாமியேகம் சரணம் பிரஜன்னு சொன்னானா, என் திருவடியை நீ பற்று சரணாக அடைன்னு சொன்னானா, அவன் சொன்னதை நாம் கேட்டிருக்கோம். அப்போ ஆணுகுள்ளி சங்கல்பந்தானே அது. அதனால் தான் சொன்னதை கேட்டதினாலே அவன் மகிழ்ச்சி அடைகிறான்,
தன் திருவடியிலே சரணாகதி செய்து கைங்கரியத்தை அர்த்தித்தாலன்றி அவன் மோட்சம் கொடுப்பதில்லை. இப்போது சரணாகதி பண்ணி மோட்சத்தை பிரார்த்திப்பவர்களுக்கே மோட்சம்னா எம்பெருமான் பக்ஷபாத்தீனாகாதா? அப்போது இவாளுக்கு மட்டும் கொடுக்குறான், மற்றவாளுக்கு கொடுக்கலை, பிரபன்னாளுக்கு மட்டும் கொடுக்குறான், மற்றவாளுக்கு கொடுக்கலைன்னா அந்த ஜீவாத்மாக்களிலே தாரதமியம் பார்க்குறான்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி இல்லை. இந்த சரணாகதி, இப்போ நம்ம வாழ்க்கைங்கிறதே ஒரு பரீட்சை. இப்போ என்ன பண்ணுறார் கிளாஸ் ரூமில் வாத்தியார், எல்லாருக்கும் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸில் இருக்கான்னு வச்சுங்கோ, 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறார் இல்லையா? அதில் ஒருத்தன் சண்டை வாங்குறான், இன்னொருத்தன் 99 98 இப்படி, சில பேர் பாடலை 42 41 வாங்கி பாஸ் பண்ணுறான், சில பேர் 25 வாங்கி ஃபெயிலாக போகிறான். இப்போது அது அவாவா அந்த பகவான் என்னமோ எல்லாரும் மேலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கான். ஆனால் அவன் வாத்தியார் சொன்னதை நன்னா மனசில் கிரகிச்சுண்டு அதை கேட்ட மாணவன் அவன் முதல்ல வந்தான், சென்டம் வாங்கினான். அதே மாதிரி மாமியகம் சரணம் வருதுன்னு எம்பெருமான் சொல்லியிருக்கான். அந்த சொல்லியிருக்கிறத நாம் பண்ணோம். வாத்தியார் என்ன சொன்னாதோ அதை பரீட்சை பேப்பரில் எழுதினா அவனுக்கு ஃபஸ்ட் மார்க் கிடச்சிது, இன்னொருத்தன் எழுதில் வேலை போட்டான். அதனால் இப்போது பகவான் சொன்னதை நாம் கேட்குறோம், அவ்வளவுதான். இதில் இந்த சரணாகதியை பண்ண பிரார்த்திப்பதற்கு இது ஆழ்வார்க்கும் கூட இதுதான் அபிமதம். எல்லீரும் வீடு பெற்றால் உலகில்லை என்னேன்னு அந்த ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் பதிகத்தில் அத்தியற்புதமாக சாதிக்கிறார் நம்ம ஆழ்வார். ஏன் இப்போது எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டான்னு பகவான் வச்சுங்கோ, அப்போது இந்த லீலா விபூதியே இருக்காதே. லீலா விபூதியில் இல்லைன்னா அவன் எங்கே போய் விளையாடுவான்? அது எம்பெருமானுக்கு பிளே கிரவுண்டு தானே, செஸ் போர்டு தானே, தயாரும் பிராட்டியும் நம்மளை தானே காயாக வச்சுண்டு இந்த செஸ் போர்டு ஆடுறா, அதனால் அது இல்லாத போயிடுமே. அப்படி இல்லை, அது இன்னொருத்தர் சொன்னார், அப்படி இல்லை, இது அவாவா கர்ம வினைக்குத்தானே அது கிடைக்கிறது. எல்லோரும் இது சரணாகதிங்கிறது ஒரு வியாஜந்தான். அதனால் அந்த பக்தியோகஸ்தானத்தில் எம்பெருமானை நிறுத்தி நாம் அந்த பலனை அடைகிறோம். அது மற்றவர்களுக்கு தெரியறதில்லை, அதனால் அவர்களுக்கு அது கிடைப்பதில்லை. அதுதான் உண்மையை தவிர, இப்போ ஏதோ ஒரு வியாஜத்தை எம்பெருமான் எதிர்பார்க்குறான் தான் கொடுக்கறதுக்கு. இப்போ நம்மளே ஆற்றுல, ஏய் நீ இந்த தரம் 80+ மார்க் வாங்கினேன்னா உனக்கு சைக்கிள் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னா கூட வாங்கி கொடுக்க போகிறான். அது எதுக்காக அந்த மாதிரின்னா, அது அந்த பையன் ஊக்கத்தோடு படிப்பானே அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பாட்பா நான் இது மாதிரி 92 மார்க்குப்பா எனக்கு அப்படின்னா, இந்தா எடுத்துக்கோ சைக்கிள் வாங்கித்தரேன்னு சொன்னேன் வாங்கித்தருந்தேன்னு. அந்த மாதிரி இது ஒரு இதை பண்ணால் நம்ம சந்தோஷப்பட்டு அவளுக்கு ஒரு பரிசு கொடுக்குறோமோனோ, அது நாம் நன்றாட வாழ்க்கையிலையும் நாம் அதை பார்க்குறோமே. அந்த மாதிரி கார்பண்யம்ங்கிறது 5வது அங்கம். மற்ற உபாயங்களிலே ஆசையோ அல்லது மற்ற தேவதைகளிடத்திலே ஒரு நாட்டமோ இல்லாமல் இருப்பது தான் கார்பண்யம். இது பல விதங்களில் சொல்லுவாள். நதர்மனிஷ்டோ சிஞ்சாத்மபேதி ந பக்திமான் சச்சரணாரவிந்தே அகிஞ்சனா நினன்ய கதிஷரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு, தன்னை காத்து கொள்ள தனக்கு சக்தியின்மையும் எம்பெருமானை தவிர வேறு காப்பாளன் இல்லை என்பதும் இந்த கார்பண்யத்தினாலே கிடைக்கப் பெறுவது. பலத்தியாகம் இது. இப்போ சரணாகதி மோட்சத்துக்காகத்தான் பண்ணணும்னு இல்லை, நாம் கூறிய அனைத்து பலன்களுக்கும் பண்ணலாம். அப்போது இந்த மோட்சத்தை தவிர வேறு பலன்களை நாம் அபேட்சித்து பண்ணுறதான பிரபத்தியில் இந்த பலத்தியாகம் இருக்கிறது இல்லை. அது மோட்சத்தை விரும்பி நாம் பண்ணுறதான சுதந்திர பிரபத்தியிலே மட்டும்தான் பலத்தியாகம் வரதே தவிர, நாம்
இப்போ பெருமாள்கிட்ட கூட நாள் பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணு ஆனோண்டாப்பா எம்பெருமானின்னு சரணாதி பண்ணிக்கலாம். இல்லை தீராத நோய் இருக்குது அப்போது இதை தீர்த்து வைடா எம்பெருமானின்னு சரணாதி பண்ணிக்கலாம். நம்ம போய் வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் சரணாகதி தான். அந்த எம்பெருமான் திருவடியே தஞ்சம்னு விழுந்துட வேண்டியது தான். நமக்கு என்ன வேணுமோ அவன்கிட்ட கேட்கணும், அது அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். நாம் சரணாகதி பண்ணிட்டா அதை நமக்கு நிச்சயம் அவன் ஏற்படுத்தி கொடுப்பான். இல்லை நமக்கு கேட்க தெரியாமல் நம்ம விபரீதமானதை கேட்டோன்னு வச்சுங்க கொடுக்க மாட்டான். எனக்கு காசு கொடு பணம் கொடுனா கொடுக்க மாட்டான். ஏன்னா அதை கொடுத்தா நீ அந்த எம்பெருமானை மறந்துடுவேன், உன் பிரபத்தி நீ பண்ண பிரபத்தியை தொலைக்கிறதுக்கு என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் பண்ணுவேன், அதனால் கொடுக்க மாட்டான். எப்படி ஒரு நல்ல தாயானவள் அந்த குழந்தைக்கு எது வேணுமோ அதை தான் கொடுப்பா, வாண்டாத்த கொடுக்க மாட்டா. நீ இது 10 நாளாக ஹாஸ்பிட்டலில் அதை போராடி அதை ஐசியூவில் வச்சு காப்பாற்றின்னு வந்திருக்கா அந்த குழந்தைய, அது அந்த ஐஸ்காரன் ஐஸ் போட்டிக்காரன் பாம்பாம்னு ஹார்ன் அடிச்சுன்னு போகிறான், அது விழுந்து பரண்டு அழகுது, இந்த க்ஷணம் எனக்கு அந்த ஐஸை வாங்கி கொடுன்னு. நல்ல தாய் பண்ணுவாளா? நிச்சயம் பண்ண மாட்டா. அவளால் பண்ண முடியாதான்னு, அந்த ஐஸ் வாங்கி கொடுக்க முடியாதான்? நிச்சயமாக முடியும், இருந்தாலும் பண்ண மாட்டா. ஏன்? அது அந்த குழந்தைக்கு உகந்ததல்ல. நேத்தி வரைக்கும் ஐசியூவில் இருந்துட்டு அது என்ன படாத பாடுபட்டுதுன்னு அவளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி எம்பெருமானிடத்திலே நமக்கு பிரபத்திக்கு விருத்தமாக என்னத்தையோ கேட்டோன்னு வச்சுங்கோ, கட்டாயம் அவன் கொடுக்க மாட்டான். அவன் கொடுக்காததுனாலே அவன் மேலே நம்ம மேலே அவனுக்கு பிரீத்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த பலத்தியாகத்தில் அங்கிப்பிரபத்தியிலே மட்டும்தான் பலத்தியாகும், அங்கப்பிரபத்தியாதிகளில் பலத்தை தியாகம். இப்போது பக்தியோகம் பண்ணுறவனும் அந்த பக்தியோகத்துக்கு அங்கமாக ஒரு பிரபத்தி பண்ணுவான், அந்த பிரபத்தியிலையும் இந்த 5 அம்சமும் உண்டு. ஆனால் இந்த பலத்தியாகம் கிடையாது. அவன் அங்கே என்ன பலத்தை கோர்றான்? நான் பண்ண ஆரம்பித்திருக்கிறதான இந்த பக்தியோகம் தங்குதடையின்றி நன்றாக நடைபெற வேணும்னு தானே அவன் பண்ணுறான், மோட்சம் வேணும்னு பண்ணலையே. அதனால் அந்த பக்தியோகம் அவனுக்கு தங்குதடையின்றி நடைபெறத்துக்கு எம்பெருமான் அனுகிரகிப்பானே தவிர மோட்சத்தை அனுகிரகிக்க மாட்டான். இதுதான் அங்கி பிரபத்திக்கும் அங்கப்பிரபத்திக்கும் உள்ள வித்தியாசம். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, இது பிராதிகூல வர்ஜனத்தை சொல்கிறதா நம்ம பெரியவா சொல்வா. இப்போது சரீர சுத்தி இருக்கணும், ஆத்மசுத்தி இருக்கணும்ன்றா. இப்போ சரீர சுத்தின்னாக்க என்ன அர்த்தம்? நான் சோப் போட்டு குளிச்சுட்டு தலையெல்லாம் ஷாம்புலாம் தேய்ச்சிண்டு சுத்தமாக க்ளீனாக இருக்கிறது தான் சரீர சுத்தியா? இல்லை, சரீர சுத்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற கல்மஷமான நிஷேதங்கள் நீங்கணும், அதுதான் சரீர சுத்திங்கிறது. ஆத்மசுத்தின்னா காம குரோதாதிகளை யார் விடுறாளோ, அகங்கார மமக்காராதிகளை யார் விடுறாளோ, அவ ஆத்மசுத்தியோடு இருக்கான்னு அர்த்தம். அப்போது இந்த செய்யக்கூடாததை நீக்கி செய்யக்கூடியதை மட்டுமே செய்பவன் சரீர சுத்தியுடையவன் என்றும், ஆத்மசுத்தி இந்த அகங்காரம் மமக்காரம் அதனடியாக வரத காம குரோதங்கள் இவைகளை நீக்குவது. இந்த நமக்கு எதெல்லாம் கூடாதோ பிராதிகூல்யமோ அதெல்லாம் விட்டுடுறதற்கே அதுக்கு ஸ்வச்சம்னு பெரியவா சொல்லுவார். தத்துவமான உண்மை பொருளை விளக்குவதன் மூலமாக விபரீதமான உலகங்களை நடுங்கச் செய்கிறானாம் எம்பெருமான். அதனால தான் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே. பாலன்னா பாலை போன்று, வண்ணத்து அதனுடைய வெண்மையான வெளுப்பான வர்ணம். உன் எம்பெருமானான உன் இடக்கரத்தில் இருக்கும் பாஞ்சஜன்யமே. இந்த பாஞ்சஜன்யம்ங்கிறது பாஞ்சஜன்யன் ஓ சங்கு, எம்பெருமான் இடக்கரத்திலே இருக்கிற சங்கு.
பஞ்சனனமிடமிருந்து தோன்றியதனாலே அது அது அவங்ககிட்டேருந்து உண்டானதினாலே அதுக்கு பாஞ்சுஜன்யம்னு பேர். இப்போ நம்மளுக்கும் பஞ்சனன்களான இந்த ஐந்து வித ஞான இந்திரியங்கள் இருக்குது. அந்த ஞான இந்திரியங்கள் அஞ்சாலும் உண்டாகும் செயல்கள் மூன்று வகைப்படும். அது சாத்வீகமான கிருத்தியம், இராஜசமான கிருத்தியம், தாமசமான கிருத்தியம்னு. இப்படி அதாவது இந்த சாத்வீகத்தோடு பண்ணுற காரியமெல்லாம் நன்னா இருக்கும், இந்த இராஜச தாமசத்தோடு பண்ணுறதெல்லாம் நம்மளை அழிவுக்கு கொண்டு போகும். இது சத்துவகுண மேலீட்டால் ரஜோதமோ குணங்களினால் செய்யும் துஷ்கிருத்தியம் தடைப்படும். நமக்கு சத்துவகுணம் மேலே 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 அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடையதான அந்த ரஜோதமோ குணங்கள் கீழே போயிட்டே இருக்கும், அது குறைஞ்சிக்கிண்டே இருக்கும். இப்படி சத்துவகுணம் மேலிட்டு இருக்கும்போது நாம் பண்ணுகின்ற கிருத்தியங்கள் எல்லாம் நற்கிருத்தியங்களாகவும், ரஜோதமோ குணங்களுடைய பிரதிபாத்தியத்தினாலே அது காட்சி செய்யும்போது நாம் பண்ணுற கிருத்தியங்கள்லாம் துஷ்கிருத்தியமாகவும் இருக்கும். இந்த போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவேன்னு சொல்கிறதுனாலே இந்த துஷ்கிருத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் நம்மளுடைய சாத்வீகமானது வளர 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 நற்கிருத்தியங்களே மேலாக வரும். அதனாலே இது பிராதிகூல வர்ஜனம்னு சொன்னான் வேதமும். பீஷாஸ்மாத்மா தப்பவதேனுது. இப்போது வேதம் மற்றும் ஸ்மிருதி எம்பெருமானுடைய ஆக்ஞை, இதை யாராலையும் மீற முடியாது. எம்பெருமானே வந்தாலும் அவனாலும் அதை மீற முடியாது. காற்று, சூரியன், அக்னி, இந்திரன், யமன் முதலானோர் எம்பெருமானை அவன் ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு ரொம்ப பயத்துடோ அவாவா வேலையவா பண்ணின்னுருக்கா. இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் 6:22 சூரியோதயம்னா கரெக்டாக 6:22 சூரியோதயம் ஆறுது. ஏன் எம்பெருமான்கிட்ட நடுக்கும் பயம் என்ன பண்ணிடுவானோன்னு, அதனால் சூரியன் பண்ணுறான். அதே மாதிரி காற்று வீசணுன்னா வீசுறது, அக்னி எரியணுன்னா எரியிறது, இந்திரன் யமன் எல்லாருமே அவாவா அந்த வேலைகளை எம்பெருமானிடத்தில் ரொம்ப பயத்தோடு பண்ணுறா. நாம் மட்டும்தான் யாருக்கும் பயப்படாததில்லை, எம்பெருமானுக்கும் பயப்படாத எல்லா காரியத்தையும் பண்ணிட்டுருப்போம் மனுஷன் நாம் மட்டும்தான். இப்படி அவர்கள் அனைவரும் எம்பெருமானுடைய ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டே நடக்கின்றார்கள். போல்வன சங்கங்கள் சங்கு போன்றதான பிரணவத்தின் மூலம் ஏற்படும் அறிவால் உண்டான ஆனுகூல்ய சங்கல்பம். இந்த சங்கம் ஊதும்போது ஓம்னு அதனுடைய சவுண்ட் இருக்கும். அதனால் அது அந்த அகாரவாசியனான பகவான், உகாரவாசியான பிராட்டி, இரண்டு பேருக்கும் மகாரவாசியனான ஜீவன் சேஷன்கிறதையும், இந்த உகாரவாசியான பிராட்டி இந்த அகாரவாசியனான பகவானுக்கும் மகாரவாசியனான ஜீவனுக்கும் பாலமாக இருந்து, இத்தலையில் வாசல்யமும் ஜீவாத்மாவிடத்திலே வாசல்யமும் எம்பெருமானிடத்திலே வால்லபியமும் கொண்டு நமக்கு சரணாகத்தியை நாம் புருஷகார பிரபத்தி பண்ணால் அதை புருஷகார பூத்தியாக இருந்து தீத்து வைக்கிறாங்கிறது சாஸ்திரம். போய்ப்பாடு உடையனவே, எல்லா விஷயங்களிலுமே பிராதிகூல நிவிருத்தி பறந்து விரிந்து இருக்க வேணும். அது பொய்ப்பாடுடையனவேங்கிற பதத்தினாலே சொல்லப்பட்டது. சாலப்பெரும்பறையே பறையின் என்றால் நோன்பு, நோன்புன்னா இங்கே நமக்கு ஷரணாகதி. சீரியதானதும் உபாயங்களிலே மிக பெரியதானதாகவும் இருக்கின்ற விதி விகிதமான இந்த ஷரணாகதி. சாலப்பெரும்பறையே என்பதனாலே நமக்கு ஆனுகூல்ய சங்கல்பமானது சொல்லப்படுகிறது. பல்லாண்டு இசைப்பாரே, பல்லாண்டு பாடுவது என்பது ஸ்வயம் பிரயோஜனமாக இருப்பது. ஒரு பலனை பெற வேண்டுமென்ற நோக்கம் இல்லாமல் இருப்பது. அப்படிப்பட்ட அவர்கள் செய்கின்ற கிருத்தியங்கள்
சொல்கின்ற வாய்ச்சொற்கள் இதெல்லாம் அதுதான் அவ பாடுற பாட்டிற்கே அதுதான் இசை. பல்லாண்டு இசைப்பாரே. இப்போது பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பண்ணார். அவர் என்ன இத்தை கொடு அத்தை கொடுன்னு கேட்டாரா? ஒன்றும் இல்லை, நீ நன்னா இருக்கணும்டா பாடினார். அது மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு செந்தோள் மணிவண்ணா அப்படின்னு அவனுடைய சேவை திரு அவனுடைய திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணி அந்த மகாலட்சுமிக்கு பல்லாண்டு பாடுறார். அப்புறம் சங்கு சக்கரங்களுக்கு பல்லாண்டு பாடுறார். இப்படி அதெல்லாம் நன்னா இருக்கட்டும்னு வர்றார், எனக்கு இது வேணும்னு கேட்கவே இல்லை. அதனால் பல்லாண்டு இசைப்பாரே, ஒரு பலனை பெற வேணும் என்று எந்த நோக்கத்திலேயும் இல்லாதவர்கள். இதனால் பலத்தில் அபேட்சை இல்லாததுனால இந்த பல தியாகமானது அந்த ஆறாவது அங்கமானது சொல்லப்பட்டது. கோல விளக்கே, ஞானமாகிற விளக்கு, அது மகாவிஸ்வாசம். விபீஷ்ணனை மகா பிராஜ்ஞன்னு சொல்கிறார் வால்மீகி. ஏன்னா அவன் அசைக்க முடியாததான மிகுந்த மகாவிஸ்வாசத்தை கொண்டிருந்ததனாலே. இந்த முதல்ல சுக்ரீவன்கிட்ட போய் அவன் முதலிகள்கிட்ட என்ன ராமன் திருவடிங்களே சமர்ப்பியுங்கோன்னு கேட்குறான். அவளுக்கு அப்போவே அவனை வெட்டி கொண்டுள்ளாமான்ருக்கு. எங்கே எதிரிலேருந்து வந்திருக்கான் ராவணனுக்கு தம்பி வேற, இன்னும் நாலு பேரோட வந்துருக்கான், இவனால் என்ன இது வருமோ, எம்பெருமான்ட்ட கூட இங்கேயே அவனை தீர்த்துக்கிட்டு விடலான்னு சில பேர் நினச்சா. அப்படி இருந்தும் அவன் அந்த வானல மந்திரிகள் ஒவ்வொருத்தரும் யார் அனுமனை தவிர யாரும் இவனை சேர்த்துக்க விடாதுன்னே சொன்னான். அப்படி அத்தனை பேர் பேசுகிறதையும் வானவெள்ளன்னு கேட்டுன்னு தான் இருக்கான். அப்போவும் கொஞ்சம் கூட மனசளைச்சவன் இல்லை. எம்பெருமான் கட்டாயம் என்னை ஏற்றுப்பான்ங்கிறதான மகா விஸ்வாசத்தில் ஈம்மி அளவு கடுகளவு கூட குறைச்சல் இல்லாமல் அப்படியே கூப்பிகையே கூப்பிடுன்னு இருந்தான். அதனாலே இந்த கோல விளக்கே என்பதனாலே மகா விஸ்வாசமானது சொல்லப்படுகிறது. கொடியே, இந்த கொடி என்ன பண்ணும், ஒரு கொழுக்கம்பை சுற்றின்ட்டு தான் வளரும், அப்படியே இதில் வளராது, மேலே வளர்ந்து அதுக்கப்புறம் பந்தலில் போய் அந்த கொடி நன்னா இது பண்ணும். அந்த மாதிரி அந்த கொழுக்கும்பை சுற்றின்றே வளர்றதுனாலே ஆழ்வாரும் கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போல் மால் தேடி ஓடும் மனம்னு சொன்னார். ஜீவாத்மாவும் எப்பொழுதுமே எம்பெருமானை சார்ந்தே இருப்பவன் அவனுக்கே அடிமைப்பட்டவன் அனன்யார்க சேஷபூதன். இதைத்தான் கார்பண்யம்னு நாம் சொல்கிறோம். விதானமே, அது அந்த எம்பெருமான் எழுதுகிற இடத்துக்குல மேல்கட்டு இருக்க அதுக்கு விதானம்னு பேர். எம்பெருமான் புறப்பாட்டிலோ மழை பெய்யும் போதோ வெயில் அடிக்கும்போதோ அந்த மழை வெயிலெலாம் எம்பெருமான் மேலே படப்படாதுன்னுக்கிறதுக்கு அதை கொண்டு வருவாள். அதை அந்த எம்பெருமானை காப்பது அந்த மேல் இருக்கிறதான விதானம். இதை சம்ஸ்கிருதத்தில் கோப்தா ரக்ஷகம்னு சொல்வாள். அதுதான் இங்கே கோப்தத்துர வர்ணமாச்சு. எம்பெருமானே, நீயே கோப்தாவாக ஆக வேணும்னு பிரார்த்திக்கிறது இருக்கிறதே அதான் கோப்தத்துவ வர்ணம். ஒரு பிரபன்னன் தீய செயல்களை செய்ய மாட்டேன் என்று பிரபத்திக்ஷணத்திலே சொல்லிவிட்டு அதற்கு மாறாக தீச்செயலை செய்தானேயானால் அது அவன் எம்பெருமானுக்கு பண்ணுகின்றதான மிகப்பெரிய துரோகம். இதை தயாசதகத்தில் விவித்சாவே தாளி விகம பரிசுத்தே பிஹிருதயே பட்டு பிரத்யாகார பிரபிருதி புடபாக பிரச்சகிதாக நமந்தஸ்துவாம் நாராயண சிகரி கூட்டஸ்தகருணே நிருத்தத்வத்ரோஹா நிருபதிசுத நீதிம் ந ஜகதீன்னு ரொம்ப அழகாக சுவாமி தேசிகன் சாயிச்சிருக்கார். இதை இந்த அஞ்சை பற்றியும் அஸ்மதாச்சாரியன் ஒரு ஹாஸ்யமாக ஒரு இது சொல்கிறது உண்டு. இந்த அந்நியாபதேசத்தில் இந்த தோழிமார்கள்லாம் அந்த ஆட்சிகள்லாம் போய் இதை குடுன்னு தானே பிரார்த்திக்கிறா எம்பெருமான்கிட்ட. சால பெரும்பறையே பல்லாண்டி சைப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே அப்படின்னு
இதை கேட்குறாளோ நான் அது. அப்போ எம்பெருமான் சொன்னானா, பாரோர்களெல்லாம் மகிழப்பறை கரங்க அப்படின்னு அந்த பரகால நாயகிய மயக்கிறதுக்கு வந்தேனே, குடமிரண்டேந்தி அதில் ஆறார் எனச் சொல்லி ஆடுமது கண்டுன்னு அந்த பெரிய தம்பட்டை அடிச்சுக்கிண்டு குடத்தை வச்சு கையில் யார் விளையாடுறான்னு சொல்லி ஆண்டு வந்தேனே. அப்போது அந்த இதெல்லாம் இருக்குது, அதை பரனில் வச்சுருக்கேன், அதை எடுத்து தரேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தானான். கொடுத்தா இவளால் அசைக்க கூட முடியல. ஐயோ, இதை யார் பற கொடுறதுக்கு ஆள் வேணுமே அப்படின்னாலாம். அப்போது ஜாம்பவானியும் சுக்ரீவனையும் நீங்கள் பொங்கோவாளோடையன்னு நினச்சானான். பல்லாண்டி சைப்பாரே, பல்லாண்டு பாடுறதுக்கு ஆள் வேணும்னா பார், நானும் ஆண்டாலும் ஏகாந்தமாக இருக்கவே முடியல. இந்த மாமனார்கள்லாம் இருக்கே வெளியில், பெரியாழ்வார் துணை துணன்னுருக்கு, கோதா கோதான்னு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தரம் கூட்டுக்கின்னு இருக்கு. மெதுவாக அவரை மாதிரி பல்லாண்டு பாடுறதுக்கு ஆளே கிடையாது, அதனால் மெதுவாக அவரை திரண்டு போடுங்கோன்னு நானும். அதுக்கு அவரோட அப்பப்போ வந்து பேசிட்டு நம்ம ஆழ்வாரும் திண்ணையில் உட்காண்டிருப்பார். அவள் ரெண்டு பேரையும் எதிர்கோஷ்டிக்கு ஒன்று வேணுமோனோ, முதலடி சொன்னால் மூணாவதடி சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமே, அதனால் அந்த பெரியாழ்வாரையும் நம்ம ஆழ்வாரையும் அழிச்சுண்டு போடுங்கோன்னு நானும். கோல விளக்கே, எங்கள் குலத்துக்கே யாதவ குலத்துக்கே விளக்கு நப்பின்ன, அவன் நான் சொல்கிறதுக்கு முன்னாலேயே உங்கள் பக்கம் வந்து நின்றுட்டா, அதனால் அவளை அழிச்சுன்னு போங்கோன்னார். கொடியேன்னா தனக்கு துஜமாக இருக்கிற கருடாழ்வானை கூப்பிட்டார், போவாளோடேனார். தாசோஸ்மின்னு அவரும் அவளோட வந்துவிட்டா. விதானமேனாலாம் கொஞ்ச நேரம் ஒன்றுமே சொல்லாத உக்காண்டிருந்தார். விதானமேனா திருப்பி அது சொன்னார், தனக்கு விதானமாக இருக்கிறது யார், ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனை போன்னு சொன்னால் பகவானை தவிர மற்றவாளுக்கு கைங்கரியம் பண்ண மாட்டேன்னு அவன் போக மாட்டான். இப்போ என்ன பண்ணுறது, அவன்கிட்ட கேட்டு நான் போகமாட்டேன்னு அவன் சொல்லி நாம் அவமானப்படுறத காட்டிலும் தன்னுடைய இடுப்பில் கட்டின்தானே உத்திரியம், அதை எடுத்து அத்தவாளம்னு சொல்லுவாத்த, அத்தை எடுத்து அவள்கிட்ட கொடுத்தானான். அவா என்ன கேட்டா, இதெல்லாம் வேண்டாம், ஆலி நிலையாய் அருள், இதெல்லாம் பழசு, புதுசாக இருக்க புதுசு புதுசாக எங்களுக்கு சிருஷ்டி பண்ணி கொடுன்னாலாம், ஆலி நிலையாய் அருள்னு. அப்போது பிரபத்திக்கு அதிகாரி யார் அப்படிங்கிறது, ஆற்றங்கரை வாழ் மரம்போல அஞ்சுபவனும், பாம்பொடு ஒரு கூரையிலே பயில்பவனும், இருபாடு எரி கொள்ளியின் உள் எறும்பு போலே இருப்பவனும், தன்னைத்தானே காத்து கொள்ள சக்தியற்று புலம்புபவனும், சாஸ்திரத்தை யாரொத்தன் ரொம்பவும் மதிக்கிறானோ அவனுமே பிரபத்திக்கு அதிகாரி. ஆலி நிலையாய் அருள், மகாப்பிரளய காலத்திலே பிரளயஜலத்திலே ஆலிலையின் மேலிருந்து பிறகு சிருஷ்டி செய்தான் அல்லவா எம்பெருமான், அதை போன்று கருணையாலே நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பது இங்கே பிரார்த்தனை. இப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் எங்கிட்ட ஒன்றும் இல்லையே, நான் எத்தை கொடுக்குறது, இருக்கிறத கொடுக்குற வாங்க, இல்லை நாங்கள் கேட்குறத சிருஷ்டி பண்ணி கொடுன்றா, யாழி நிலையாய் அருள்னா. இதில் ஸ்மதாச்சாரியன் இன்னொரு விஷயமும் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவார், ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் இந்த திருப்பாவைய பண்ணுறா, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் க்ஷேத்திரத்திலே அந்த எம்பெருமானுடைய பெயர் வடபத்திர சாயி. வடம்னா ஆலர், பத்திரம்னா இலை, சாயின்னா அது ஆய் அது மேலே படுத்துட்டுருக்கிறவன். அப்போது அதுங்கே ஆலின் இலையாயின்னு சொன்னால் அங்கே வடபத்திர சாயியாக நீ அருள் பாலிக்க வேணும் தான். அதாவது பெரியாழ்வார் எந்த எம்பெருமானுக்கு நித்தியம் பூமாலையெல்லாம் கட்டி கொடுத்தாரோ, எவனுக்கு போகிற பூமாலையை தா முதல்ல போட்டு அழகு பார்த்தாலோ, அந்த எம்பெருமானிடத்திலே ஆண்டாளுடைய பிரார்த்தனை ஆலி நிலையாய், ஆலி நிலையானே
அருள். ஹே வட்டபத்திர சாயியே, அடியனுக்கு அருள் பாலிப்பாயாகனு இந்த சொக்ஷேத்திர எம்பெருமானட்டையும் அதை ஆண்டாள் வேண்டியதாக வைத்துக்கொண்டு இங்கே இதை தலக்கட்டுகிறேன். சதமகமணி நீலாசாருகள் ஆரகஸ்தா ஸ்தனபரண மீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகவினிதாய் பிராகிருஷ்டநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா கவிதார்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.